ஸோ வணக்கம். லாஸ்ட் கிளாஸ்னுடைய கண்டினியூஷன் ஆக்டிவைஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பேஜ் நம்பர் 81 டாஸ் 2 சேஞ்ச் இன்டு ஆக்டிவைஸ் யூனிட் 3ல வரக்கூடியது இன் செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இங்கே கொஸ்டின் நம்பர் ஐ வந்து பார்க்க போகிறோம். சாரி ஜே, ப்ரைசஸ் வேர் பீயிங் கிவன் பை த சீஃப் கெஸ்ட். இதில் வந்து இந்த பை அப்படிங்கிறத எடுத்துடணும், பீயிங் அப்படிங்கிறத எடுத்துடணும். ஸோ ஐஎன்ஜி பீயிங் அப்படின்னு வந்ததுன்னா நம்ம வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, இதுதான் வந்து ரூல்ஸ். இது வந்து நமக்கு இருக்கக்கூடிய ரூல்ஸு. தென் இந்த சீஃப் கெஸ்ட் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்னவா திரும்ப போகுது, சப்ஜெக்டாக மாறும். ஸோ ஆப்ஜெக்டை நம்ம சப்ஜெக்டாக ரிவர்ஸ் பண்ணி எழுதிக்குவோம். இது வந்து சப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்டாக மாறும். ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறும், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறும். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? ஃபஸ்ட்டு வந்து த சீஃப் கெஸ்ட். ஸோ ஹியர் யூ ரைட், என் ஹேண்ட் ரைட்டிங் நல்லலை, மாற்றவும் முடியல. ஸோ த சீஃப் கெஸ்ட் இந்த இடத்துல சரி நான் கொஞ்சம் கேப் விட்டு எழுதுறேன். வேர்ப் என்னவா மாறும்னு சொன்னால் ஐஎன்ஜி ஃபார்ம்ட வரும். இந்த சீஃப் கெஸ்ட் இது அப்புறமா எழுதலாம், கிவிங் ப்ரைஸஸ் இல்லையா. ஸோ கிவிங் ப்ரைஸஸ் ஓகே. இங்கே நம்ம இப்போ வந்து நான் வாஸ் அப்படின்னு சொல்லி போடுறேன், இதுதான் கரெக்டு. பிகாஸ் இங்கே ப்ரைஸஸ்ன்னு இருந்தப்போ ப்ளூரல் ஃபார்ம் இல்லையா, ப்ரைஸஸ் வந்து திஸ் இஸ் ப்ளூரல். ப்ளூரலாக இருந்ததுனால நம்ம ப்ளூரல் வேர்ப் வேர் வந்து எடுத்தோம். பட் சீஃப் கெஸ்ட் அப்படிங்கிறது சிங்குலர், சீஃப் கெஸ்ட் அப்படிங்கிறது சிங்குலர். ஸோ சிங்குலருக்கு நம்ம சிங்குலர் வேர்ப் தான் எடுப்போம். சிங்குலர் வேர்ப் என்ன? வாஸு. வேர் அப்படிங்கிறது ப்ளூரல் வேர்ப், வாஸ் அப்படிங்கிறது சிங்குலர் வேர்ப். ஸோ இங்கே இந்த வேர் என்னவோ மாறிச்சு, வாஸ் அப்படின்னு சொல்லி மாறிச்சு. ஸோ இந்த சிங்குலர் வேர்ப்பு ப்ளூரல் வேர்பா அப்படிங்கிறத இதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து சிங்குலர் வருது அப்படின்னா யூ ஆர் யூஸிங் திஸ், இந்த ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ கண்டிப்பாக நீ எதை சூஸ் பண்ணணும், இங்கே இருக்கிற சப்ஜெக்டை சிங்குலராக ஆர் ப்ளூரலா அப்படிங்கிறத நீ டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வேர்பு சிங்குலர் வேர்பா அல்லது ப்ளூரல் வேர்பா அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன். ஸோ அடுத்து பாரு, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து கே, கே வந்து பார்க்குறோம். நோபடி ஹாஸ் பீன் சீன் இன் த லைப்ரரி திஸ் வீக். நோ இப்போது நோபடி அப்படிங்கிறது சப்ஜெக்ட். இப்போ ஃபஸ்ட்டு வேர்பை நம்ம இது பண்ணிக்கலாம், ஹாஸ் பீன் சீன், இதுதான் வந்து வேர்ப். நிறைய பேர்த்துக்கு நமக்கு வேர்ப் வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். சி சா சீன், இதுதான் வந்து ப்ரெசன்டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், தென் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டு. ஸோ இதில் நம்ம என்ன எடுத்துடணும், இந்த பீன் அப்படிங்கிறத எடுத்துடணும். இந்த லைப்ரரி அப்படிங்கிறதெல்லாம் வந்து பிளேஸு, அதை நம்ம ஆப்ஜெக்டில் கொண்டு வரணும், கொண்டு வர மாட்டோம். அதே மாதிரி திஸ் வீக் அப்படிங்கிறதும் டைமை ரெஃபர் பண்ணுறது. ஸோ டைமு பிளேஸ் இதெல்லாம் நம்ம ஆப்ஜெக்டில் கொண்டு வர மாட்டோம். இப்போ அங்கே ஆப்ஜெக்டை காணும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பை அப்படின்னு போட்டுட்டு, யூஸ்வலாக நம்ம சம் ஒன்னு போடுவோம் இல்லையா, பட் இந்த இடத்துல நம்ம அஸ் அப்படின்னு சொல்லி போடுவோம். அஸ் அப்படின்னா நம்ம அந்த மீனிங்கில் வரக்கூடியது, வி அப்படின்னு நம்மளை குறிக்கிறது. இதோட மீனிங் என்ன, நோபடி ஹாஸ் பீன் சீன் இன் த லைப்ரரி திஸ் வீக். இந்த வாரத்தில் லைப்ரரியில் யாரையுமே காணும். அப்போ யாரை பார்ப்போம், நம்ம தான் பார்ப்போம், நம்ம தான் சம்படி இந்த லைப்ரரியை நம்ம பார்ப்போம். அப்போ இங்கே வந்து இது சப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் வந்து மறைமுகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த வந்து நம்மளாக போட்டுக்கணும், பயஸ் அப்படிங்கிறத நம்மளாக போட்டுக்கணும். அப்போ நீ இப்படி திருப்பி எழுதுவில்லையா, இந்த இடத்துல அஸ் அப்படிங்கிறது என்னவா மாறுது, ரூல்ஸ் படி வி அப்படின்னு சொல்லி மாறிடும். அதே மாதிரி இந்த பை அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்துருவோம். அப்போ அஸ்ங்கிறத வீன்னு சொல்லி திருப்பிக்கிறேன். ஸோ வி
இங்கே நான் ஒரு கேப் விட்டு எழுதுறேன் யூ ப்ரே காட் எப்போவுமே ஹாஸ் பீன் ப்ளஸ் பிபி அப்படின்னு வந்ததுன்னா அல்லது ஹாவ் பீன் ப்ளஸ் பிபி இந்த இடத்துல ஹாவ் பீனும் வரலாம் அல்லது ஹார்ட் பீன் அப்படின்னு சொல்லி கூட வரலாம் உடனே இது எல்லாத்தையும் இந்த பீனை எடுத்துட்டு அப்படியே இந்த மீதி இருக்கிற ரெண்டையும் அப்படியே எழுதணும் ரெண்டுனா இது ஹாஸ் ப்ளஸ் பிபி அல்லது ஹாவ் ப்ளஸ் பிபி அல்லது ஹார்ட் ப்ளஸ் பிபி அதை அப்படியே எழுதணும் ஸோ ப்ரே காட் இந்த மாதிரி க்வெஸ்சன் வந்தால் ரொம்ப ஈஸி ஸோ வி டேஸ் என்ன எழுதியிருக்கிறோம் See nobody, yeah. இதுக்கு அப்புறம் இந்த லைப்ரரி இதெல்லாம் ஜஸ்ட் பிளேஸ் தான் அதை அப்படியே பார்த்து நம்ம எழுதிக்கிறோம் திஸ் வீக் இதெல்லாம் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகாது இதிலிருந்து இது வரைக்கும் வரக்கூடியதை அப்படியே நம்ம ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் நம்மளுடைய ப்ராப்ளம் எல்லாம் இங்கே தான் இப்போ இங்கே வந்து ஹாஸ்ன்னு இருக்கு இல்லையா இந்த ஹாஸ்ன்னு இருக்கிறத நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா ஹாவ் அப்படின்னு பற்றி மாற்றிட்டேன் எதை எதனால் அப்படின்னா வி அப்படிங்கிறது என்னது ப்ளூரல் ஃபார்ம் வி அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்ம் ஸோ ப்ளூரல் ஃபார்ம் வரப்போ ஹாவ் அப்படின்னு தான் எழுதணும் ஹாஸ் எப்போ இருக்கும் சிங்குலராக இருக்கிறப்போ ஹாஸ் அப்படிங்கிறது இருக்கும் ப்ளூரல் ஃபார்ம் வரப்போ ஹாவ் இல்லாட்டி ஐ வி யூ தே இது எல்லாமே வர்றப்போ நம்ம கம்ப்ளீட்டாக என்ன யூஸ் பண்ணுவோம் ஹாவ் தான் இது அத்தனைக்கும் இது அவ்வளவுக்கும் நம்ம ஹாவ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ வி ஹாவ் சீன் நோபடி இன் த லைப்ரரி திஸ் வீக் இங்கே எத்தனை வேர்ப் இருக்குது ரெண்டு வேர்ப் பட் க்வெஸ்சனில் எவ்வளோ வேர்ப் இருந்தது மூணு வேர்ப்பு இப்போ நம்ம ரெண்டு வேர்ப்பாக கட்டியிருக்கோம் ஸோ தேங்க்யூ அடுத்த வீடியோவில் இதனுடைய கண்டினியூஷன் பார்க்கலாம் யூ ப்ளீஸ் லைக் திஸ் ஷேர் இட் கண்டிப்பாக வந்து ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ 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 அண்ட் ஆல்